அவருக்கு ரூபாய் 2500 கரும்பு டன்னுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் அனைத்து உணவுப் பொருட்களும் குறைந்தபட்ச ஆதார விலை இயற்கை வேளாண்மை ஊக்கப்படுத்த வேளாண் துறையில தனி பிரிவு நம்மாழ்வார் பேர் கூட்டுறவு வங்கியில வாங்கியிருந்த கடன் விவசாயி வாங்கியிருந்த கடன் उदयसूर चिन्ह आदरी मेलूर सटमग्रेस वेपर रविचंद्रन रविचंद्रन कई चिन्ह आदर मेपोल तिरपर सटमें कழக வேட்பாளர் அருமை சகோதரர் மு மணிமாறன் அவர்கள் ஓட்டுங்கன்ற எங்க போய் சொன்னாங்க தெரியுமா?
மோடி அறிவிச்சாரு நாடாளுமன்றத்துல 2015 ஆண்டு நாடாளுமன்றத்துல எய்ம்ஸ் மருத்துவமனை உருவாக்கப்படும் அப்படினு அறிவிச்சாரு செங்கல் தான் இருக்கு அது கூட பின்னங்கறாங்க मोडी பிரதமர் மோடி அழைச்சிட்டு வந்து ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடத்துனாங்க எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக அதாவது 2015 அறிவிச்சது 2019 அடிக்கல் நாட்டினது இப்போ 2021 இது வரைக்கும் ஒரு செங்கல் கூட அங்க வெச்சி வைக்கல தமிழ்நாட்டுக்கு மோடி பிரதம மோடி ஆனாலும் சரி நம்முடைய கண்ணுக்கு தெளிவாக தென்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவில மொத்தம் 15 எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கப்படுது அறிவிச்சாங்க மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்கள் 15 எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்க போறன்னு அறிவிச்சாரு அதுல 14 மருத்துவமனைகள் பல்வேறு மாநிலங்கள்ல 14 எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு கட்டடம் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க சில மாநிலங்கள்ல 95% பணிகள் முடிஞ்சிருக்கு ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் 15வதாக தமிழ்நாட்டுல மட்டும் இன்னும் பணியே தொடங்கல மற்ற மாநிலத்துக்கெல்லாம் நிதியே மத்திய அரசே ஒதுக்கி அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் நிதியே ஒதுக்கல கேட்டா என்ன சொல்றாங்கன்னா ஜப்பான்ல நிதி கேட்டிருக்கிறோம் கடன் கேட்டிருக்கிறோங்கிறாங்க நான் கேக்குறேன் இந்தியா என்ன ஜப்பான்ல இருக்கு திருமங்கலத்திற்கு
ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் உருவாக்கணும்னு சொன்னார். வந்துச்சா? விமான நிலையம் செல்லும் பாதையில ரயில்வே மேம்பாலம் வந்துச்சா? பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றினவா? திருமங்கலம் பிரதான கால்வாய் தூர்வார பண்ணுச்சா? உச்சப்பட்டி தோப்பூர் பகுதிய துணைகோள் நகரமா மாற்றப்பட்டுச்சா? புதிய தொழிற்சாலை வந்து வேலை வாய்ப்புக்கு எல்லாம் பெருக இருக்கா? கூடாது. அப்படித்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம எல்லாம் வளர்த்து ஆளாக்கி. கோவில் கட்டிக்கிட்ட வேணாம் அவரு. கோவில் மட்டும் இல்லைங்க, சட்டமன்றத்தில் அம்மா ஜெயலலிதா உட்கார்ந்து இருக்கும் போது சட்டமன்றத்தில் சிறப்பே படம் வந்தார். மகா நடிகர் அம்மையார அவங்க அம்மாவை கடவுள் மாதிரி நினைச்சாராம். அதனால கடவுள் உக்கிறது நான் செருப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அப்படிலாம் நடிச்சாரு, அப்படிலாம் நடிச்சவர் அந்த அம்மாவுடைய மர்ம மரணத்தை கண்டுபிடிச்சு வெளியில சொன்னாரா? புட்டிச்சோராக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான். அது செல்லூர் ராஜா இருந்தாலும், உதயகுமாரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் மதுரையை நீங்க மண்ணாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த உதயகுமார் இருக்காரு, என்னன்னு தெரியும் உங்களுக்கு? பாரத் நெட் டெண்டர்ல ஊழல். அதாவது அனைத்து கிராமம், இது மத்திய அரசினுடைய திட்டம், அனைத்து கிராமங்களுக்கும் இணையதள வசதிகள் தருவதற்கான, அதுக்கு உரிய கேபிளை பொதிக்கிற ஒரு அற்புதமான திட்டம் தான். மறுக்கல, அது மத்திய அரசு நிதி தருது, மத்திய அரசுடைய திட்டம் அது. அதுல பயங்கரமான ஊழல் நடந்திருக்கு, டெண்டர் விடுறத ஊழல் நடக்குது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் கண்டுபிடிச்சு, அதே மாதிரி அறப்போர் இயக்கமும் அதை கண்டுபிடிச்சு நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டோம். வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்துச்சு. அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொன்னாரு? நாங்க இன்னும் டெண்டரே விடல அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாங்க. சரி என்று பொறுத்திருந்தோம். ஆக தனக்கு வேண்டியவருக்கு கொடுக்கணும், அதன் மூலமாக 5000 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கணும் என்பதற்காக டெண்டருடைய விதிமுறைகளை எல்லாம் மாற்றி அதை குழப்பி இல்லாத பொல்லாதெல்லாம் செஞ்சு அதை கொடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அந்த பணியில் ஈடுபட்ட போது அதை கண்டுபிடிச்சு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் நாங்க டெண்டரே போடுறேன்னு ஒரு பொய் சொன்னாங்க. அதுக்கு பிறகு திடீர்னு பார்த்தா மத்திய அரசு தடை போட்டுச்சு. எப்படி மத்திய அரசு தடை போட்டுச்சு? நம்ம தான் டெண்டரே விடல நீங்க சொன்னாங்களே, எப்படி மத்திய அரசு தடை போட்டுச்சுன்னு விசாரிச்சா யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா டெண்டர் விட்டுருக்காங்க, யாருகிட்டையும் சொல்லாம டெண்டர் விட்டுருக்காங்க. இது மத்திய அரசுக்கு தெரிஞ்சு மத்திய அரசு நிறுத்திச்சு. இதை விட கேவலம் இந்த ஆட்சிக்கு தேவையா நான் கேட்கிறேன். இளம் பெண்கள் 200 பேருக்கு மேல அவங்கள கடத்திக்கிட்டு போய் அவங்க பண்ணையில கொண்டு போய் வச்சு, அதாவது சொல்ல முடியாத கேவலம், அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் எங்கேயும் நடந்திருக்க முடியாத கொடுமை. அவங்களை கடத்திக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சு அதையெல்லாம் வீடியோவில் பதிவு செஞ்சு அதற்கு பிறகு அதை காட்டி அவர்களை மிரட்டி அச்சுறுத்தி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிற கொடுமை ஏதோ 10 நாள் 15 நாள் நடந்த சமாச்சாரமா இது? கிட்டத்தட்ட 3 வருஷமா எப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சோ அப்பிலிருந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த விவகாரங்கள் காவல்துறைக்கு தெரியாதா? தெரியும். அவங்க என்ன செய்வாங்க? பாவம் ஆதரவுன்னு சொல்ல முடியாது, கை கட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். சரி, காவல்துறைக்கு தான் தெரியாதுன்னு வச்சுப்போம். எல்லாத்தையும் மீறி புலனாய்வு துறைன்னு ஒண்ணு இருக்கு.
நான் பேரெல்லாம் சொல்ல வரல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நீதிமன்றத்தில் இருக்கு, நீதிமன்றத்தில் இருக்கும் போது அது உள்வாகாரத்தில் செல்வது மரபல்ல. அதனால நான் உள்ளுக்குள்ள போகல. ஆனா நடந்தது என்ன, சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இப்போ. பொல்லாத ஆட்சி என்பதற்கு இந்த பொள்ளாட்சியே காரணம். இது துப்புக்கட்ட ஆட்சி என்பதற்கு தூத்துக்குடிய சாட்சியா இருக்கு. எல்லாரையும் சாகடிக்கிற ஆட்சிங்கிறதுக்கு சாத்தான்குளமே சாட்சியா இருக்கு. இது அதிமுக ஆட்சி அல்ல, இது அடிமை ஆட்சி. மோடிக்கு தலை குனிஞ்சு கைகட்டி வாய்ப்பத்து நடைபெறுகிற அடிமை ஆட்சி இந்த ஆட்சி. ஆகவே அடிமை ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, தப்பி தவறி ஒரு அதிமுக காரன் கூட ஜெயிச்சு வந்துடக் கூடாது.